Chalk Piece Academy, Design Your Future, WhatsApp Class and YouTube Class. Dear students, in the part, the Castle poem, 12th Standard English, poem number 1, the Castle, அதனுடைய லாஸ்ட் டூ ஸ்டாண்ட்ஸாவை தான் இதில் பார்க்க போகிறோம். ஓ தென் அவர் மேஸ் ஆஃப் டன்னல்டு ஸ்டோன். அதாவது இந்த கதை பார்த்திங்கன்னா எதிர்நாட்டு ஆட்களால் அவர்களுடைய கோட்டை கைப்பற்றப்பட்டு விட்டது. அப்பொழுது ஒரு அங்கே இருந்த ஒரு வீரர் பேசுவதாகத்தான் இந்த போம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வீரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓ தென் அவர் மேஸ் ஆஃப் டன்னல்டு ஸ்டோன். மேஸ் அப்படின்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, குழப்பமான. ஆஃப் டன்னல்டு ஸ்டோன், அவங்களுடைய சுரங்கப்பாதை, கற்களால் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை. டன்னல்டு ஸ்டோன், டன்னல் அப்படின்னாலே சுரங்கப்பாதை, ஸ்டோன்னா கற்களால் செய்யப்பட்ட ஒரு சுரங்கப்பாதை. அது எப்படி இருக்கும்னா குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். யார் அவ்வளோ ஈஸியாக நுழைஞ்சு வந்துட முடியாது. ஆனால் தென் அவர் மேஸ் ஆஃப் டன்னல்டு ஸ்டோன், அப்படி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த டன்னல்டு ஸ்டோன், அந்த சுரங்கப்பாதை, கற்களால் செய்யப்பட்ட சுரங்கப்பாதை கூட க்ரூ தின் அப்படின்னா ரொம்ப மெல்லியதாக மாறிவிட்டது. கற்களால் செய்யப்பட்ட அந்த அவ்வளவு பெரிய சுரங்கப்பாதை கூட மெல்லியதாக மாறிவிட்டது. அண்ட் ட்ரெக்கரஸ், இந்த ட்ரெச்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ் ஏர், காற்றை போல மெல்லியதாக மாறிவிட்டது. எதனால் அப்படின்னா ட்ரெக்சரஸ் அப்படின்றாங்க. ட்ரெச்சரஸ் அப்படின்னா துரோகம். துரோகத்தால் எங்களுடைய அந்த கோட்டையானது எதிரிகளால் உள்ளே நுழைவதற்கு ஏற்றது போல, காற்று எப்படி நுழையுமோ அதை போல மெல்லியதாக மாறிவிட்டது எதிரிகளுக்கு நுழைவதற்கு. ஸோ அப்படின்னு அந்த வீரர் எடுத்து சொல்கிறார். அவ்வளோ பெரிய கல் சுரங்கப்பாதையை கூட காற்று நுழைவதைப் போல எதிரிகள் நுழைந்து விட்டார்கள், அவ்வளவு மெல்லியதாக அந்த பாதை மாறிப்போனது போல அப்படின்னு அவர் சொல்கிறார். த காஸ் வாஸ் லாஸ்ட் Without a groan. Groan அப்படின்னா சத்தம் போடுதல், அல்லது முனகுதல், அல்லது ஒரு ஒளியை ஏற்படுத்துதல். எந்த சத்தமுமின்றி அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு போச்சு. நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டோம். The cause was lost without a groan. எங்களுடைய லட்சியம், இந்த இடத்துல காஸ் அப்படின்னா லட்சியம், நோக்கம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், அதுவே அழிஞ்சு போச்சு. லாஸ்ட், இழந்து விட்டோம். Without a groan, எந்த சத்தமும் இல்லாமல் அது முடிந்து போய்விட்டது அப்படின்றார். The famous citadel overthrown. மிகப்பெரிய ஃபேமஸாக இருந்த இந்த மிகப்பெரிய சிட்டாடல், சிட்டாடல்னால் மிகப்பெரிய கோட்டை, overthrown, இடிக்கப்பட்டு விட்டது அல்லது கைப்பற்றப்பட்டு விட்டது அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அவ்வளவு பெரிய கோட்டை கைப்பற்றப்பட்டு விட்டது, இழந்து விட்டோம் அப்படின்றார். And all its secret galleries bare. அங்கே இருந்த ரகசிய அறைகள், secret galleries அப்படின்னா அங்கங்கே பொருட்களை வைக்கிறதுக்கு சின்ன சின்ன அறைகள், பெரிய பெரிய அறைகள்லாம் இருக்கும். அத்தனை அறைகளும் இப்பொழுது வெற்றிடமாகி போய்விட்டன. bare அப்படின்னா வெற்றிடம், வெறுமை, காலியாக்கிறது. ஸோ எதுவுமே இல்லாத ஒரு அறையாக மாறிவிட்டன. ஏன்னா அனைத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க எதிரிகள் அப்படின்னு அந்த வீரர் சொல்கிறார். ஸோ இந்த ஸ்டான்ஸாவை பொறுத்தளவு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய பாதை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சுரங்கப்பாதையாக இருந்த போதிலும், எதிரிகளுக்கு அது காற்று நுழைவதைப் போல மெல்லியதாக மாறிப்போய்விட்டது அந்த பாதை அவர்களுக்கு. அதே நேரத்தில் எந்த சத்தமும் இல்லாமல் அவர்கள் தோற்க அடிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த மிகப்பெரிய கோட்டையானது இழந்து விட்டார்கள். அங்கே இருந்த கேலரிஸ், அந்த அறைகள் முழுவதும் பொருட்களாலும் செல்வத்தாலும் நிரம்பி கிடந்த அந்த அறைகள் அனைத்தும் இப்பொழுது வெறுமையாய் கிடக்கின்றன அப்படின்னு அந்த வீரர் எடுத்து சொல்கிறார். அடுத்த ஸ்டான்ஸா பார்க்குறோம். ஹவு கேன்
The shameful tale be told. The tale அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதை, வாய் வழி கதை அப்படின்னு சொல்லுவாங்க, வாயில் சொல்கிற கதை. இந்த மாதிரியான ஒரு அவமானப்படுத்தக்கூடிய அல்லது அவமானப்படக்கூடிய இந்த கதையை நான் எப்படி சொல்ல அப்படின்னு கேட்குறார். How can this shameful tale be told? யாருக்கிட்டையாவது இந்த கதையை போய் சொல்ல முடியுமா? நாங்கள் இப்படி தோற்று போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது. அந்த வீரர் சொல்கிறான், I will maintain until my death. என்னுடைய இறப்பு வரும் வரைக்கும் இதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவேன், வெளியில் சொல்லவே மாட்டேன் இந்த கதையை. ஐ வில் மெயின்டெயின் அன்டில் மை டெத், நான் சாகிற வரைக்கும் இதை யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல மாட்டேன், அப்படியே வச்சுக்கிடுவேன், எனக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிக்கிடுவேன் அப்படின்றார். வி குட் டூ நத்திங், எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பீயிங் சோல்டு, நாங்கள் எதிரிகளுக்கு விற்கப்பட்ட பொழுது எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லைன்றார். ஏன்னா அங்கிருந்த ஒரு துரோகியினால் தான் இவர்களுடைய கோட்டையானது கைப்பற்றப்பட்டு விட்டது. அதனால் சொல்கிறார், எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஏன்னா எங்கள் கூட இருந்தவங்களே எங்களை விற்றுட்டாங்க. ஸோ நாங்கள் விற்கப்பட்டது எங்கள் கூட இருந்தவங்களால் தான், அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை. அதில் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு, எங்களுடைய முதல் ஒரே ஒரு எதிரி என்ன, ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு, தங்கம்தான். ஏன்னா அந்த காலத்தில் தங்கத்தை கொடுத்தா யாரையும் எந்த வேலையும் செய்ய வைக்க முடியும், பொற்காசுகளை அள்ளி கொடுப்பாங்க. அப்போ அந்த பொற்காசுகளுக்கோ அல்லது தங்க நாணய இதுக்கோ அல்லது தங்க பொருள்களுக்கோ ஆசைப்பட்டு சில தவறான செயல்களை அந்த காலத்தில் செய்வாங்க. எப்பொழுதுமே அது உண்டு, அந்த காலத்தில் அது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ காட்டி கொடுத்தல் அல்லது தவறான செயல்களை செய்தல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தங்கத்தை கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஏமாற்றப்பட்டு தோற்கடிக்கப்பட்டோமே அப்படின்னு சொல்லி அவமானத்துடன் அவர் சொல்கிறார். ஸோ ஆர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு, எங்களுடைய ஒரே ஒரு எதிரி யாருன்னா இந்த கோல்டு தான். அண்ட் வி ஹேவ் நோ ஆர்ம்ஸ், எங்களிடம் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை. We had no arms, ஆர்ம்ஸ்னால் ஆயுதங்கள். To fight it with, அந்த தங்கத்துடன் போரிடுவதற்கு, fight it with அப்படின்னா அந்த தங்கத்துடன் போரிடுவதற்கு எங்களிடம் போதுமான ஆயுதங்கள் இல்லை. எது கூட வேணும்னாலும் மோதி ஜெயிக்க முடியும், ஆனால் அந்த தங்கத்து கூட மோதி ஜெயிக்க முடியலை, அதுதான் நாங்கள் தோற்றதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி அந்த வீரர் மிகவும் மன வருத்தத்துடன் இந்த போயத்தில் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த வீரர் தன் கோட்டை எப்படி பிடிக்கப்பட்டது, அது எந்த துரோகத்தால் நடந்தது அப்படின்றத இதில் விளக்கமாக நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த கதையை வேறு எங்கேயும் சொல்ல முடியாத அளவுக்கு அவமானப்படக்கூடிய கதையாக இருக்கிறதே. எதிரிகளால் வீழ்த்தப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் கூட இருந்த துரோகிகளால் வீழ்த்தப்பட்டு விட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இதில் இந்த போயத்தை முடிச்சிருக்கிறார். மீண்டும் அடுத்த வேறொரு புதிய டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். எப்போதும் உங்களுடன் சாட் பீஸ் அகாடமி. Design your future.